ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 28 மகாநதி சீரியல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் குமரன் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு டீ கடையில் வந்து கேட்குறாரு, இங்கே எங்கே என்னாச்சும் டெய்லர் கடை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாம் கேட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு வண்டி வருது. அது வந்து டக்குன்னு அவரை வந்து இடிக்கிற மாதிரி வந்தோடனே அவருக்கு லைட்டாக அடிபடுற மாதிரி காட்டுறாங்க. அப்போது அங்கே எல்லோரும் கூட்டமாக கூடி என்ன என்னன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதே டீ கடைக்கு நிவின் வர்றாரு. இப்போ நிவின் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் குமரனை பார்த்தோன்னே ஓடி வந்து, அண்ணன் என்னாச்சுன்னு என்னாச்சுன்னு எல்லோரும் கேட்குறாங்க. இது யார் பண்ணோன்னே எங்கள் அண்ணன் தானோடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிடுறாங்க. இப்போ குமரன் கிட்டே நிவின் போய் பேச ட்ரை பண்ணுறாரு. குமரன் பேச மாட்டேங்கிறாரு. நீ எதுக்கடா எங்களை தேடி வந்து நீ போ அப்படின்னு அண்ணனே ஒரே ஒரு வாட்டி காவேரி கிட்ட பேசணும்னு நீ உன்னை நம்பி பேச விட்டதுக்கு நீ வந்து என் கழுத்தை அறுத்துட்டு போயிட்டல, இப்போ என்ன எங்களை நிம்மதியாக இருக்கூடாமல் எங்கள் கூடவே வந்துட்டுருக்க அப்படின்னு குமரன் எவ்வளவோ திட்டுறாரு. நிவின் போகவே மாட்டேங்கிறாரு. இப்போ குமரன் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. குமரன் என்னென்னலாம் செய்கிறாரோ அதே மாதிரி நிவினும் பக்கத்தில் உட்காந்து செய்கிறாரு. குமரன் எந்திரிச்சா எந்திக்கிறாரு, உட்காந்து உட்கார்றாரு அந்த மாதிரி. அப்போ குமரன் ஒரு இடத்துல ரோட்டில் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி போயிட்டு நிவினை பின்னாடி வழியாக கைவிட்டு தட்டுறாரு. நிவின் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே குமரன் ஓடு ஓடுன்னு ஓடுறாரு. பின்னாடி நிவினும் ஓடி போய் ரெண்டு பேரும் ஒரு கடவாசல்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறமா அங்கே தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. அங்கேருந்து குமரன் ஓடுறாரு, மறுபடியும் பின்னாடியே ஓடுறாரு. அப்படியே நைட் ஆயிடுது. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் வீடு எப்படி இருக்கும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்போ தான் காலேஜுக்கு போகிறது, அங்கேருந்து பாதியில் நிப்பாட்டி வர கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நர்மதாவும் அதே மாதிரி கேட்குறேன், நான் எப்போ ஸ்கூலுக்கு போகிறதுனோடனே யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீயே போகணும்னு நினச்சாலும் போக முடியாது, உனக்கு ஆப்ரேஷன் இருக்குல்ல அப்படின்னோடனே அப்புறமா எல்லோரும் எம்னாவோ திட்டுறாங்க, என்னடி இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கங்கா வந்து குமரனுக்கு கால் பண்ணி, என்னங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, என்ன எங்கே போனீங்கன்னொடனே நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொன்னோடனே கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, ஆனால் நம்ம இங்கே இருக்கிறோங்கிற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியவே கூடாது, அவன் காவேரிக்கிட்ட பேசவே கூடாது, அந்த நாய் எதுக்கு நம்ம பின்னாடியே வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வழி கேட்டு வராரு. குமரன் வந்து அந்த அடிக்கடல அவர் தான் பெரியவர், அவருக்கு வழி இந்த இடத்துல வழி தெரியாத இடமே தெரியாதுன்னு சொல்லிட்டு குமரன் நிவின் கிட்ட அந்த ஆளை அனுப்பிவிடுறாரு. அவர் வழி சொல்கிறதுக்குள்ளே குமரன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. காலையில் என்ன ஆகுதுன்னா, எல்லாருமா வீடு பால் காய்ச்சறதுக்காக அங்கே போகிறாங்க. அப்போது அந்த தாத்தா வந்து பாட்டு கேட்டுட்ருக்கிறாரு. தாத்தாவை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, தாத்தா காதே கேட்க மாட்டேங்குது. அப்புறமா பாட்டி வந்து சாவி கொடுத்து கதவை ஓப்பன் பண்ணும்போது சாரதா பயப்படுறாங்க, உள்ளே வந்து பசுபதி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனே காவேரி என்ன சொல்கிறாங்க, அவர்லாம் இருக்க மாட்டார்மா, துறமா துறமான்னு சொல்லிட்டு கடைசியில் காவேரியே ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தா பசுபதி உட்கார்ந்துருக்கிறாரு. மொத்தமாக இவங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, பெரிய பிரச்சனையாயிருது. என்னமா சட்டையை பிடிச்சி பசுபதி ஒரு பக்கம் தள்ளுறாங்க, இங்கே தள்ளுறாங்க அந்த மாதிரி காட்டுறாங்க. அப்போ உள்ளேருந்து விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு. அதோடய அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.